ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு கிலோல சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் பிரியாணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஹோட்டலில் போனால் மட்டும்தான் சாப்பிட முடியும் வீட்டிலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இந்த ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி இந்த பிரியாணி நீங்கள் செய்வீங்க இதுக்கு ஏதாவது புதுசாக ஐட்டம்ஸ் நம்ம கடையிலேருந்து வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நார்மல் பிரியாணிக்கு நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் போடுவோமோ அதே ஐட்டம்ஸ் தான் இதுக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த பொருள் இருந்தால் மட்டுமே போதும் நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹைதராபாத் பிரியாணியை வீட்டிலேயே செஞ்சுட முடியும் நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் பாருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்ட்டாக இந்த ஹைதராபாத் பிரியாணியை வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் நான் இப்போ சொல்கிற கணக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோவில் பிரியாணி செய்கிறதுக்கு அது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு நாலு வெங்காயம் இல்லை குட்டி குட்டியாக இருக்குன்னா ஒரு அஞ்சு வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா கடையில் இந்த மாதிரி இரநூத்தி ஐம்பது எம்எல் ஆயிலு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஒரு ரெண்டு பார்ட்டாக நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம் இந்த பிரியாணியில் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை வறுத்து எடுக்கிறது தான் இதை வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம எடுக்கணும் கருகிருச்சு அப்படின்னா பிரியாணியில் நம்ம போட்டோம்னா டேஸ்ட் வராது அதே மாதிரி நம்ம இதை வறுக்காமலும் நம்ம வந்துட்டு பிரியாணியில் ஆட் பண்ண முடியாது தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை இந்த வெங்காயம் கொடுக்கும் ஸோ வந்து இதை நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் கொஞ்சம் கூட விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் இது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பித்ததுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கருகிரும் ஸோ வந்து பக்கத்துலேயே நின்று கரெக்டான அந்த பதத்தில் நம்ம இதை இறக்கிடணும் பாருங்கள் இந்த மாதிரி அதோட கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா சிம் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா அப்புறமா இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா வெங்காயத்தையுமே நம்ம வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பிரியாணி செய்கிற பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் தான் நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய போகிறேன் ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம இந்த சிக்கன்கான மேரினேஷனாக பண்ண போகிறோம் நல்ல ஒரு கிலோ சிக்கனை கழுவிட்டு அதை தண்ணியெல்லாம் வடிய வச்சு எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் மல்லித்தாளியும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச அந்த வெங்காயத்தை கொஞ்சமாக பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் கரெக்டாக அந்த உப்பை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ரொம்ப அதிகமாகவும் ஆயிடக்கூடாது குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காரம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அடுத்ததாக அரை லிட்டர் தயிர் இந்த பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான் தயிர் இருந்தால் தான் இந்த பிரியாணியோட அந்த கிரேவி வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அரை லிட்டர் தயிரை மொத்தமாக இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது இந்த எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று செய்ற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா கலந்தாச்சு நம்ம இந்த வெங்காயத்தை வருத்தோம் இல்லையா அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் வந்துட்டு பாதி அளவுக்கு இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இரநூத்தி ஐம்பது எம்எல்லை ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்துட்டு கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்துட்டு நம்ம அதிகமாக ஆட் பண்ணிட்டோமா இல்லை குறைச்சி ஆட் பண்ணிட்டோமான்ற டவுட்டே நமக்கு வர வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நம்ம மெச்சர் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஆயில் ஆட் பண்ணுற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கிளறிக்கலாம் அடுத்ததாக மேலாக ஒரு லெமனை புளிஞ்சு விட்டுட்டு மூடி போட்டு குறைஞ்சது ஒரு ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் இதை நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம் இல்லை ரெண்டு ஹவர் நீங்கள் ஊற விட்டாலும் பார்த்திங்கன்னா சிக்கன் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மசாலாவில் இந்த சிக்கன் அப்படியே விட்டுற போகிறேன் இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் ஊறி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு தான் நம்ம ரைஸை ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தழையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மல்லித்தலை அதே மாதிரி இதே அளவுக்கு புதினாவையும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலில் இருந்து அஞ்சு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் பாதி லெமன் ஜூஸை இதில் புழிஞ்சி விட்டுரலாம் ஒரு லெமனில் பாதி லெமன் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனில் ஆட் பண்ணோம் ஸோ மீதி இருக்கிற பாதி லெமனை இந்த ரைஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் உப்பு தேவையான அளவு ரைஸ்க்கு உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தம்முக்கு விடும்போது அந்த மசாலாவோட அந்த ரைஸ் வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரைஸில் உப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் தூக்கலாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டை ஒரு மூணு பிரிஞ்சலையே ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்பே இந்த ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இதே டேஸ்ட் தான் வரும் வெறும் இந்த மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கனா இதே அளவு தான் டேஸ்ட் இருக்கும் ஸோ டேஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே வராது ஸோ நீங்கள் இந்த பொருளை மட்டும் ஆட் பண்ணி பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் இந்த பிரியாணியில் கிடைக்கும் அடுத்ததாக ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனுக்கு பாதி ஊற்றிட்டோம் இல்லையா அது அதே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோவில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த ரைஸை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எந்த ஒரு பதத்தில் வடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டவுட் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டா இந்த அரிசி பாருங்க இந்த மாதிரி பொங்கி மேலே வருது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜில் பாருங்க அந்த ரைஸ் வந்து நல்லா நீட்டு நீட்டமாக ஆக ஆரம்பிக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு பதம் வரும்போது நம்ம ஃபுல்லா அந்த தண்ணியை வடிகட்டிடணும் பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம உடனே எடுத்துட்டு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடலாம் உங்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் அந்த ரைஸ் பாருங்க நல்லா ஜம்ப் ஆகி மேலே வரும் வந்து நல்லா கொஞ்சம் நீட்ட நீட்டமாக ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸை நல்லா வடித்து எடுத்தாச்சு இங்கே நம்மளோட இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா மசாலாவில் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை கரெக்டாக எப்படி தம்முக்கு விடுறதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் பாருங்கள் நல்லா மசாலாவில் ஊறி நம்ம ஊற்றுன அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பதம் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தம்முக்கு விட்டோம் அப்படின்னா சிக்கன் நமக்கு நல்லா ஈஸியாக வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் சிக்கனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும் பாருங்கள் மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி கிளறிட்டு ஏன்னா நம்ம மேலாக லெமன் நல்லா ஊற்றணும் இல்லையா ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி கிளறிட்டு நல்லா ஈவனாக இந்த சிக்கன் மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் குக் ஆயிருக்கும் அந்த ரைஸை இதுக்கு மேலே நல்லா ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன்ஸை கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி தூவிடலாம் அடுத்ததாக மேலாக கொஞ்சமாக புதினாவையும் மல்லித்தள்ளியும் தூவிக்கலாம் அடுத்ததாக ரெண்டா கீரைன பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் அடுத்ததாக பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயை இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுறலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டுட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு விட்டுட்டு தோசைக்கல் வச்சு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த அப்படியே தம்முக்கு போகிறோம் பாருங்கள் நல்லா ஒரு பெரிய தோசைக்கல் மேலே நான் இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தம்முக்கு விட்டுடுறேன் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹைதராபாத் பிரியாணி ஒரு கிலோவில் சிக்கன் பிரியாணி ரெடி கண்டிப்பாக நீங்கள் ஹைதராபாத் பிரியாணி வீட்டிலேயே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்டியும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு இந்த ரெசிபி வந்துட்டு ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த பிரியாணியை செஞ்சு முடிச்சிருவீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்